ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ரேண்டம் வ்ளாக் தான். எங்களோட துபாய் டு இந்தியா ட்ரிப் வ்ளாக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எங்களோட ஹோம் குவாரண்டைன் முடிஞ்சு நாங்கள் ரொம்ப சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கோம். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக ட்ரிசிலிங்காக இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் நல்லா மழை பெய்யுது. ஸோ இந்த கூலான கிளைமேட்டில் பசங்களுக்கு ஒரு சீஸி பண்ணி சாண்ட்விச் பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு நான் ஹோல் வீட் ப்ரௌன் ப்ரெட் எடுத்திருக்கேன். தென் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் வந்து 2 tablespoons மயனஸ் எடுத்திருக்கேன். தென் அது கூட 1 tablespoon சில்லி சாஸ், துருவின பன்னீர் 100 grams அண்ட் சம் கொரியண்டர் லீவ்ஸ், தென் 1 tablespoon பேப்பர். இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாண்ட்விச்சுக்கு ஒரு ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணும். அதுக்கு ஒரு கடாயில் 2 tablespoons வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த வெண்ணெய் நல்லா கரைஞ்சதும் 1 tablespoon மைதா மாவு சேர்த்துக்கணும். இந்த மைதா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இந்த டைமில் 1/2 cup பால் சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அது வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகும். தென் இது கூட 1 teaspoon ஆரிகனோ சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் மிக்ஸ் ஹெர்ப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். தென் 1/2 teaspoon சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். அண்ட் 1/2 teaspoon சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது செமி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போது ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. பேன்லேருந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், 2 brown bread ஒரு சைடில் பட்டர் தடவி வச்சுருக்கேன். அண்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த பன்னீர் ஃபில்லிங்ஸை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். அதுக்கு மேலே வந்து மொசரெல்லா சீஸை வந்து நல்லா தூவி விட்டுருங்க. இப்போ வந்து இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு பேனில் வந்து 1 tablespoon பட்டர் சேர்த்து ரெண்டு சைடும் வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா ஸ்லைஸ் ப்ரெட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீன்வைல் வின்டர் வெகேஷன் முடிஞ்சு அவனோட ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோம்நாத் வந்து இந்தியாவிலே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அவனோட பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம டோஸ் பண்ண ப்ரெட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஒயிட் சாஸை வந்து இப்படி மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். இப்போது ஒயிட் சாஸ் வந்து ஒரு லேயரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து ஷ்ரெட்டட் சீஸை வந்து நல்லா தூவி விட்டுருங்க. இப்போது இந்த ப்ரிப்பேர் பண்ண சாண்ட்விச்சை வந்து ஒரு தவாவில் லோ ஃப்ளேமில் 4 to 5 minutes வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். உங்ககிட்ட ஓவன் இருந்தாலும் ஓவனில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி சர்வ் பண்ணலாம். சீஸ் பர்ஸ்ட் பண்ணி சாண்ட்விச் இஸ் ரெடி. இந்த மாதிரி சாண்ட்விச் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ சோம்நாத்துக்கு சைக்கிள் வாங்கலான்னு கிளம்பின்ட்டுருக்கோம். ஏன்னா சைக்கிள்னால் ஒரு கிரேஸ் அவனுக்கு. அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாருமே வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வந்து குட்லக் சைக்கிள் ஸ்டோருக்கு. இங்கே வந்து நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. லைக் சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு நிறைய ரேஞ்சஸ் வச்சுருக்காங்க. அண்டு இவனுக்கு பார்த்தது வந்து கிராஸ் சைக்கிள். இதோட ரிவ்யூ வந்து ஆன்லைனில் பார்த்து நல்லா செக் பண்ணோம். அண்டு சின்ன பசங்களுக்கு இது நல்லாவே இருக்குது. இந்த சைக்கிள் இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இந்த ஸ்டோர் வந்து பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. அண்டு ப்ரைஸஸுமே வந்து ரீசனபிளாக இருக்குது. ஸோ இந்த சைக்கிளே வாங்கிட்டோம். பட் தாரிகாவுக்கு சைக்கிளிங் விட ஸ்கேட்டிங்னா இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஸ்கேட்டிங் கிளாஸ் இங்கே ஏதாவது அனுப்பலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன் அவளுக்கு. சைக்கிள் வாங்கியாச்சு. தென் இந்த சில் கிளைமேட்டில் வந்து ஜூஸ் குடிக்கலான்னு ஜூஸ் ஷாப்புக்கு வந்திருக்கோம்.
தாரிகாவுக்கு பிடிச்ச வாட்டர்மெலன் ஜூஸ் அண்ட் எங்களுக்கு வந்து ஃபிக் மில்க் ஷேக் அண்டு பொமக்ரேனட் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மூணுமே சூப்பராக இருக்குது. சோம்நாத் வீட்டுக்கு வந்தோடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸோட புது சைக்கிளில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் அண்ட் அவன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபேமிலியோடையும் ரிலேட்டிவ்ஸோடையும் ஒரு அவுட்டிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து 1.5 இயர்ஸ் மேலே ஆகுது இந்த கொரோனா பிரச்சனைனால, அண்டு எங்கேயுமே போகவும் முடியல. இப்போ தான் குவாரண்டைன் முடிஞ்சதுனால சரி இந்த பிளான் போட்டிருக்கோம். பாண்டிச்சேரி பற்றி சொல்லணும்னா இது ஒன் ஆஃப் த யூனியன் டெரிட்டரிஸ் அண்டு டூரிஸ்ட் பிளேஸும் கூட. இங்கே நிறைய பிளேசஸ் இருக்குது அண்டு பீச்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. லைக் மினி கோவானே சொல்லலாம் இது. இப்போது ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸஸ்க்கு தான் போக போகிறோம். அதுதான் வந்து ஒசுடு லேக். இது வந்து காமனாக வந்து உஸ்டேரி லேக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லேக் வந்து பாண்டிச்சேரி அண்ட் தமிழ்நாடு பார்டரை வந்து கவர் பண்ணியிருக்கு அண்ட் இதுதான் வந்து பெரிய லேக் பாண்டிச்சேரி லேக். ஒசுடு லேக் வந்து ஆர்டிஃபிஷியல் லேக், லைக் மேன்மேட் லேக் தான். பட்டு வேடந்தாங்கல் பேர்ட் சாங்க்சுரி மாதிரி இது ஒரு பறவைகள் சரணாலயம். கிட்டத்தட்ட 166 புலம்பெயர்ந்த பறவைகள் இந்த பேர்ட் சாங்க்சுரிக்கு வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இங்கே சீசன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மிட் அக்டோபர் டு ஃபெப்ரவரி. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய பேர்ட்ஸ் இங்கே பார்க்கலாம். நாங்கள் இந்த லேக்குக்கு ரொம்ப நாள் கழித்து வரோம் அண்ட் இந்த லேக்கை நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பாண்டிச்சேரியில் மழை பெஞ்சின்னு இருக்கிறதுனால தண்ணி நிறையாவே இருக்குது. பசங்க அதில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லேக் வந்து ஒரு வெட்லேண்ட் அண்ட் நேஷ்னல் பார்க். பசங்களுக்கு விளையாடுறதுக்கு ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. அண்ட் இந்த லேக்கோட ஆப்போசிட் வியூவில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட், சீகல்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது ஒரு டூரிசம் ரெஸ்டாரண்ட் தான். அண்ட் இந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஃபேமிலியோட இங்கேயும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ போட் ட்ராவல் பண்ண போகிறோம். கிளைமேட்டும் ரொம்ப ட்ரிஸ்லிங்காக சூப்பராக இருக்குது. நாங்கள் ஃபேமிலியோடு போனதுனால மோட்டர் போட் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து மோட்டர் போட், பெடல் போட் அண்ட் கயாக்கும் இருக்குது. இந்த போட்டிங்கில் ஷார்ட் ட்ரிப் 15 மினிட்ஸ்க்கு 100 ரூபீஸ் அண்ட் லாங் ட்ரிப் ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து 180 ரூபீஸ் வாங்குகிறாங்க. போட்டில் ஏறினதும் எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டாங்க அண்ட் எங்களோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த லேக்கை சுற்றி அங்கங்கே ஆர்டிஃபிஷியலாக குட்டி குட்டி ஐலாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேர்ட்ஸ்க்காக. அண்ட் ஒரு சில பேர்ட்ஸ் வந்து போட்டிங்கில் பார்த்தோம். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வி என்ஜாய்ட் அவர் டே அண்ட் இந்த பிளேஸ் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணுங்கள் அண்ட் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் பாருங்கள். இந்த வ்ளாக் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.